அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோட கண்டென்ட் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மீண்டும் அறிமுகமாகும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறேன்ட்டு. அங்கே எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, 2019 வந்து எஸ்எல்டிபி எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ஆப் வந்து ஃபேமஸாக இருந்தது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுகளை வந்து புக் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு கொஞ்ச காலம் வந்து நடைமுறையில் இருந்தது, பிறகு வந்து இது வந்து நடைமுறையில் இல்லாமல் போயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து இலங்கை போக்குவரத்து சபையால் வந்து sltb.eseat.lk என்ற ஒரு புது வெப்சைட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பஸ் புக்கிங்குக்காக. அதில் முதற்கட்டமாக வந்து கொழும்புலேருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு பஸ் புக் பண்ணக்கூடிய வசதிகளை வந்து செஞ்சுருக்காங்க. இதனை தொடர்ந்து ஏனைய மாவட்டங்கள்லேருந்து மற்ற ஏனைய மாவட்டங்களுக்கு பஸ் புக்கிங் செய்யக்கூடிய முறைமையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு அது இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் கொழும்புலேருந்து மற்ற ஏனைய மாவட்டங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகுது. பார்ப்போம் அது எப்படி நாங்கள் அதில் வந்து பஸ்ஸை புக் பண்ணுறேன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த sltb.eseat.lk என்ற வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வந்து நான் சொன்னால் முதற்கட்டம் வந்து கொழும்புல இருந்தான்னு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்கண்டு. ஸோ கொழும்பை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்தை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாவட்டம் வந்து நான் உதாரணத்துக்கு மட்டக்களப்பை செலக்ட் பண்ணுறேன். அடுத்த வந்து ட்ராவல் டேட், நீங்கள் எப்போ கொழும்புலேருந்து உங்களோட மாவட்டத்துக்கு போக போகிறீங்க. நான் 4ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். சர்ச் பஸ்ஸஸை கொடுங்க, அப்போ அதில் இருக்கிற பஸ்ஸுகளை காட்டும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பஸ்ஸுகளையும் வந்து காட்டுது. இதில் வந்து நீங்கள் சோர்ட் பண்ணிக்கொள்ளலாம், புறப்படுற நேரம், அடுத்தது அங்கே சேர்ற நேரம், அடுத்த சீட் இருக்கிறது, அடுத்தது டிக்கெட் ரேட், அதை வச்சு நீங்கள் சோர்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும் என்று பஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உதாரணத்துக்கு இந்த கொழும்பு காத்தாங்குடி 10 மணி பஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். கொடுத்து போட்டு புக் சீட்டை கொடுங்க. பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிள் சீட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 47 சீட்டு இருக்குது. புக் சீட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முதல் 7 சீட் வந்து எஸ்எல்டிபிக்கு வந்து ரிசர்வ் ஆகிருக்கும், நாங்கள் யாரும் புக் பண்ணி கொள்ளிடாது. பார்த்தீங்கன்னா மத குருமையார், கற்பிணி பெண்கள் அப்படியானாக்களுக்கு வந்து அந்த சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற சீட்டுகளை நாங்கள் வந்து புக் பண்ணி கொள்ளலாம். அப்போ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமென்று பார்த்து புக் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு 16ஆம் நம்பர் சீட்டுனா 16 செலக்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் மாறும். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற சீட் என்னென்ன சீட் அவைலபிளாக இருக்குன்னு, அடுத்தது பச்சைண்டா ப்ரொசஸிங், அடுத்த ரிசர்வ் சீட் வந்து அதை ரிசர்வ் பண்ணியிருக்கும். இப்போ சீட் வந்து புக் ஆகிட்டுனா அது சோப்பு கலரில் காட்டும், ஏற்கனவே புக் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து போட்டு ப்ரொசீடை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர், அடுத்தவங்களோட தொலைபேசி இலக்கம், அடுத்தது உங்களோட என்ஐசி இலக்கம், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ், இது மூன்றையும் வந்து இது டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஜேர்னி சமரி வரும், நீங்கள் எப்போ போக போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வந்து வாழைச்சேனடி போக சொந்தமான பஸ், அடுத்து வந்து கொழும்புல இருந்து மட்டக்களப்புக்கு போகுது, டேட் வந்து 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 4ஆம் தேதி போகுது, அங்கே வந்து சேருது 10ஆம் மாதம் 5ஆம் தேதி, அதாவது 12:10 புறப்பட்டு அடுத்த நாள் காலமே 4:36 வந்து மட்டக்களப்பு சேருது. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிக்கெட் வந்து எவ்வளவு கட்டணம் அறவிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து பஸ் கட்டணமாக வந்து 1249 ரூபா, அதை விட கன்வீனியன்ஸ் ஃபீ என்று 82 ரூபா 50%, அதை விட பேங்க் சார்ஜஸாக வந்து 13 ரூபா 32%, ஆக ஒட்டு மொட்டமாக வந்து 1344 ரூபா 82% வந்து இதுக்காக வந்து அறவிட்றாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்து மாறுபடும். ஸோ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணி போட்டு ப்ரொசஸ் டு பேயை கிளிக் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களோட பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகும். ஆகவே வந்து உங்கள்ட்ட இருக்கிற டெபிட் கார்டு மூலமாகவோ இல்லாட்டி கிரெடிட் கார்டு மூலமாகவோ வந்து இதை வந்து இந்த பேமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து உங்களோட கார்டு டைப், விசா கார்டா மாஸ்டர் கார்டான்னு கிளிக் பண்ணி போட்டு அடுத்த கார்டு நம்பர், அடுத்தது கார்டு காலாவதியாகிற மாதம், அடுத்தது வருடம், அதுக்கு பின்னுக்கு இருக்கிற சிவிஎன் கோடை வந்து டைப் பண்ணி போட்டு பேயை கொடுத்தீங்கன்னா பே ஆகும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஒரு SMS அலர்ட் மற்றும் உங்களோட இமெயிலுக்கு வந்து இதில் ரிசிப்ட் வரும். எதுக்கும் நீங்கள் உங்களோட ஒரு சேஃப்டிக்காக இது முடிய இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க.
அடுத்த வேண்டியது இதே மாதிரி சேம் மெதான் பார்த்தீங்கன்னா ஃபோனில் புக் பண்ணுறேன்னாலும். ஸோ ஆகவே வந்து இப்படி வந்து ஆன்லைனில் வந்து பஸ்ஸை வந்து புக் பண்ணி கொள்ளலாம்.